பார்த்தீங்கன்னா நம்ம அதிகபட்சமாக கோயம்புத்தூரில் கிடைக்கிது, கோயம்புத்தூர் அரூர் தர்மபுரி அந்த இடத்துலையும் கிடைக்கிது. ப்ரோக்ரேஜஸ் மூலமாகவுமே வர வச்சு தரப்படுது. இது ஹைட்ராலிக் மோட்டர் மிஷின். இது வந்து 2 HP ஹைட்ராலிக் மோட்டர் வந்து இந்த மொத்த டைக்கும் கண்ட்ரோலர். இதில் பார்த்தீங்கன்னா 12 இன்ச்சு 10 இன்ச்சுன்னு இருக்கு இல்லைங்களா, அந்த ஒவ்வொரு டைக்கு தகுந்த மாதிரி தான் ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும். 1200 watts வந்து மேல் டைக்கு யூஸ் ஆகும். அப்போ ஒரு ஒரு டை மொத்த டைக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டு காயிலுக்குமே சேர்த்து ஒரு 2500 watts கண்டிப்பாக தேவைப்படும் ஒரு டைக்கு. அதனால இபி பில்லுமே அதுக்கு தகுந்தா போல தான் வரும். உங்களுக்கு இதில் ஏதாவது மானியம் இபியில் ஏதாவது இபியில் மானியம் மானியம் கொடுக்குறாங்க, ஆனால் அது ரொம்ப குடிச தொழிலாக செய்கிறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு தான் தராங்க. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம ஃபேக்ட்ரிஸ் இண்டஸ்ட்ரியல் ஏரியாவில் வச்சுருக்கனால இது வந்து கமர்ஷியல் யூனிட்ஸாவோ அதுதான் கொடுத்துட்ருக்காங்க. ஆனால் குடிசை தொழிலாக பண்ணுறவங்களுக்கு வந்துட்டு அந்த 3A1 சொல்லிட்டு அந்த மானியத்துக்கு வழங்கப்படுது. இது வேலைக்குள்ள ஆட்கள்லாம் எப்படி ரெகுலராக வருவாங்களா இல்லை கஷ்டம் ஏதாவது அப்பப்போ இதுவாக வர்றாங்களா? அதனால் இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து தொடர்ந்து செய்கிறாங்கன்னு சொல்ல முடியாது. இப்போ நம்ம ஆரம்பிச்சது 1.5 வருஷம் ஆகுது. 1.5 வருஷமாக வந்து ஒருத்தங்க செய்கிறாங்க, ஒரு லேடிஸு ஜென்ஸ் ஒருத்தர் வந்து 8 மாத காலமாக செய்கிறாங்க. இந்த லேடிஸும் வந்து இப்போ ஓட்டிகிட்ருக்கவங்களும் 8 மாத காலமாக செய்கிறாங்க. ஆனால் இடைப்பட்ட காலத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம கடந்த 2-3 மாத காலத்துலேயே ஒரு 10-15 பேர் வந்து வந்து போயிடுறாங்க. ஒரு வாரம் செய்வாங்க, அதுக்கப்புறம் போயிடுவாங்க. சில பேருக்கு வந்து இந்த ஹீட் ஒத்துக்கிறது இல்லைன்னு சொல்கிறாங்க. இப்போ டைலில் வேலை செய்கிறனால அது வந்து ஹீட் அதிகமாக ப்ரொடக்ஷன் ஆகிறனால அது ஒரு சிரமமாக இருக்குது. சில பேருக்கு வந்து அது உடம்பு வந்து ரொம்ப ஹீட் ஜாஸ்தியாக இருக்குது, எங்களால் செய்ய முடியல, உடம்பு ஒத்துழைக்கலை எங்களுக்கு இந்த வேலை செய்ய அப்படின்ற காரணத்தினாலையும் சில பேர் வந்து ஆயிடுறாங்க. நம்ம வந்து இப்போது பார்த்திங்கன்னா இந்த மட்டை வந்து நல்லா ஓட்டுறதை பற்றி மட்டும்தான் எல்லோரும் சொல்லுவாங்க. ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா அதில் உழைக்கிற உழைப்பாளிகளுக்கு எல்லாருக்குமே உடம்பு வந்து ஒத்துழைக்கிறது கிடையாது. சில பேர் செய்து தான் ஆகணுன்ற சூழ்நிலைக்காகவும் செஞ்சுட்டு இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. சில பேர் செய்ய முடியலன்னு நிற்கவும் இருக்கிறாங்க. இது எத்தனை இன்ச்சு ஒரு நாளைக்கு எவ்வளோ யூனிட் கரண்ட்டு இதுவாகுது? ஒரு நாளைக்கு இப்போ பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்லேயே நிறைய இந்த மாதிரி துணைகள் இதுக்கு முன்னாடி இருந்தது. இப்போ பிளாஸ்டிக் வந்து அரசாங்கம் தடை பண்ணிட்டனால இப்போ இந்த 6 இன்ச் பிளேட்டுக்கு வந்து நிறைய வரவேற்பு இருக்குது. ஏன்னா பானிபூரிக்காக கண்டிப்பாக இதுதான் யூஸ் பண்ணுறாங்க மக்கள். எதனால் அப்படின்னா இலைகள்லையும் யூஸ் பண்ணலாம். இலைக்கு ஒரு தட்டு தேடி அதில் வைக்கணும், சுத்தப்படுத்த அவங்களுக்கு நேரம் பத்தாதனால இது அதிகமாக பானிபூரிக்காரங்க வாங்குறாங்க. ஸோ அவங்களோட தொழிலுக்கு வந்து இது ரொம்ப உதவியாக இருக்குது. இதே மாதிரி எல்லா பிளாஸ்டிக்ஸுமே இப்போ ஆல்டர்னேட் பிளாஸ்டிக்ஸும் வருது. முற்றிலுமாக வந்து அகற்றப்பட்டுச்சுன்னா இந்த மாதிரி தொழில் செய்கிறவங்க உங்களுக்கு நல்ல உதவியாக இருக்கும். இப்போ இது இது வந்து 12 இன்ச் பிளேட். உங்கள்கிட்ட நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், பிறந்த நாளைக்கு ஏதாவது ஒரு விழாக்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 2-3 வெரைட்டி வைக்கிறதுக்கு இந்த தட்டுகள் வந்து அதிக தேவையாக இருக்குது. இது வந்து 10 இன்ச் சைஸ் பிளேட்டு. இது டூரிஸ்ட் பிளேஸ்க்கு போகிறது, அன்னதானத்துக்கு யூஸ் பண்ணுறாங்க, டூர் போகிறவங்களும் சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. அன்னதானத்தில் பார்த்திங்கன்னா 2-3 சாதங்கள் இல்லைன்னா ஒரு டிஃபன் அது மாதிரி கொடுக்கறதுக்கு வந்து இந்த பிளேட் வந்து வாங்குகிறாங்க. இப்போ நம்ம திருவண்ணாமலைன்றனால பௌர்ணமி கிரிவலம் நாளில் பார்த்திங்கன்னா அன்னதானத்துக்கு இந்த 8 இன்ச் பிளேட்டு அதிகமாக தேவைப்படியாக இருக்குது. எல்லாரோட தேவைகள் வந்து இந்த 8 இன்ச்சாக தான் இருக்குது அன்னதானத்துக்கு. இது தினசரி பானிபூரி கடைகளுக்கு வந்து இந்த 6